ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வி டெக் டாக். நான் உங்கள் விஷ்ணு. இன்றைக்கி நம்ம சில டெக் நியூஸ் அண்ட் டெக் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். இதில் சொல்கிற சில அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனும் வரும். அந்த பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிரும். இந்தியாவில் நம்பர் ஒன் பிராண்டான சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட மீ யூஐ 10 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா May 30 அவங்களோட குளோபல் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது, அதெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்களா. இந்த மீ யூஐ 10 என்ன ஹைலைட்னா, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி ரன் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஸ்பீடு, கேமராட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் கேமராவில் ஏஐ இன்டெகிரேட் பண்ணி தான் வருது. அதனால் ஒரு ப்ராசஸர் ஃபுல்லாகவே ஏஐ இன்டெகிரேட் பண்ணி ரன் ஆகும்போது உங்களுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸை கிளியராக பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து மீயூஐ 9 வந்து நோகட் பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ மீயூஐ 10 வந்து ஓரியோ பேஸ் பண்ணி ரன் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸோட சேஞ்சஸும் நல்லா அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும். ஷாமி வந்து இதை அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனால் May 8 கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன தான் இது May 30 லான்ச் ஆனாலும் கன்சியூமர் ரோல் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் அவங்க வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, வந்து இதோட ஸ்பீடு வந்து லைட்னிங்கோட ஸ்பீடோட அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தப்பறம் தான் தெரியும். இந்தியாவில் ஷாமிக்கு செமையாக காம்படிஷன் கொடுத்துருக்கிற ஒரு கம்பெனி ஹானர். ஷாமிக்கு ஈக்குவலாக இவங்களும் பட்ஜெட் ஃபோன்ஸ் நிறைய லான்ச் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஹானர் தரப்புலேருந்து 2 புது ஃபோன் லான்ச் ஆகுது. அதாவது ஹானர் 7A அண்ட் ஹானர் 7C. ஹானர் 7A வந்து 9000 ரூபாய்க்கும் ஹானர் 7C வந்து 10000 ரூபாய்க்கும் லான்ச் ஆக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹானர் 7A வந்து May 29 ஹானர் 7C May 31 லான்ச் ஆக போகுது. இது வந்து ஷாமியோட 5 சீரீஸுக்கு செம்மையாக காம்படிஷன் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபோனும் ஓரியோட பேஸ் பண்ணி ரன் ஆக போகுது. இந்த ரெண்டு ஃபோனுக்கும் பேட்டரி வந்து 3000 mAh கொடுத்துருக்காங்க. சொல்லியிருக்க ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் லான்ச்சிங் ஆஃபராக ஜியோ தரப்புலேருந்து 50 GB டேட்டாவும் கொடுக்குறாங்க. கேஷ்பேக்கும் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் வந்து இப்போ அவங்க குரூப் காலிங் ஆப்ஷனை ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கும் iOS யூசர்ஸ்க்கும் தான் அது ரோல் அவுட் ஆகிட்ருக்கு. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் பீட்டா டெஸ்டாக இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பீட்டா டெஸ்டாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த அப்டேட் வந்திருக்கும். நான் பீட்டா டெஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த அப்டேட் வந்துருச்சு. இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கான்ஃபரன்ஸ் கால் போடுற மாதிரி வீடியோ கால் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்டேட் பண்ணப்புறம் உங்களுக்கு சின்ன ஆப்ஷன் ஒன்று வரும், ஆட் பார்ட்டிசிபென்ட்டுன்னு. அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் காட்டும். அதுலேருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணி வீடியோ கால் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்டேபிளேஷன் ப்ராசஸ் தான் இருக்குது. நீங்கள் சப்போஸ் பீட்டா டெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். Redmi 5A யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு செம்ம நியூஸ் இருக்குது. நீங்கள் வச்சிருக்க ஃபோன் தான் மார்ச் மாதம் அதிகமாக செலவு இருக்க ஸ்மார்ட் ஃபோன். ரொம்ப நல்ல ஒரு பட்ஜெட் ஃபோன், நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் அவ்வளோவா இல்லை, மினிமலான ப்ரைஸ். இப்போ 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது ஃபியூச்சர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு தப்பான ப்ரைஸ் அல்ல, கரெக்டாக தான் இருக்குது. அதனால அதிகமாக செலவாகிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன். செகண்ட் ப்ளேஸ் வந்து ஆப்பிள் iPhone 8 தேர்ட் ப்ளேஸ் iPhone 10 கொடுத்துருக்காங்க. போன May 21 இந்தியாவில் 1+6 லான்ச் பண்ணாங்க 35000 ரூபாய்க்கு. இதை லான்ச் பண்ண 10வது நிமிஷத்துலேயே 100 கோடி ஏர்ன் பண்ணியிருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 3000 யூனிட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது 1+5T கம்பேர் பண்ணுவோம். 1+5T ஃபுல் டே எடுத்துக்கிச்சு இந்த 100 கோடி ஏர்ன் பண்ணுறதுக்கு. இது May 22 இந்த ஆஃப்லைன் ஸ்டோர் க்ரோம் அங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 1+6 வாங்கினேன் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Redmi Note 5 Pro யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். அவங்களுக்கு இப்போ ஓரியோ அப்டேட் வரப்போகுது. இவ்வளோ நாள் Redmi UI வந்து நோகட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு Note 5 Pro-ல. இப்போ ஓரியோவில் ரன் ஆக போகுது. அதாவது 8.1 பேஸ் பண்ணி ரன் ஆகும் ஓரியோ 8.1. இந்த அப்டேட்டில் நிறைய பக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்தாலும் வந்துடலாம். ரெகுலராக செக் பண்ணிட்டே இருங்க. இன்னும் இதோட கம்ப்ளீட் சேஞ்ச் லாக் வந்து ஷாமி கிட்ட வந்து கொடுக்கல. அந்த கம்ப்ளீட் சேஞ்ச் லாக் வந்தப்பறம் தான் தெரியும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. மேபி உங்களுக்கு இன்றைக்கே இந்த அப்டேட் வந்துடுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா நியூஸும் டெக் அப்டேட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.